இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்டேட்டை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குருநியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். தலைப்புச் செய்தி, 51வது தேசிய பாதுகாப்பு விழா. பாதுகாப்பில் 2.8 மில்லியன் சேஃப் பேன் அவர்ஸ் மற்றும் ஜீரோ ஹசார்ட்ஸ் சாதனை படைத்துள்ள நமது ஏபிஎஸ்சிசிஎல் சைட். நமது ஒரகடம் ரயில்வே தொழிற்சாலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம். நமது அனைத்து சைட்டுகளிலும் வெகு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம். இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். 51வது தேசிய பாதுகாப்பு விழா. பாதுகாப்பில் 2.8 மில்லியன் சேஃப் மேன் அவர்ஸ் மற்றும் ஜீரோ ஹசார்ட் சாதனை படைத்த நமது ஏபிஎஸ்சிசிஎல் சைட். பணியாளர்களுக்கிடையே உடல் நலம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நமது நிர்வாகம் ஒவ்வொரு ஆண்டும் நமது அனைத்து ஓஎன்எம் தளங்களில் பாதுகாப்பு செயல்திறனை மதிப்பீடு செய்கிறது. ஜீரோ ஹாம் நல்ல ஹெச்எஸ்சி தரநிலைகளை பராமரிக்கும் தளம் கிராண்ட் சேஃப்டி ஐகானாக தேர்ந்தெடுக்கப்படும். நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட்டத்தில் பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தளத்திற்கு ரூலிங் ஷீல்டு அளிப்பார். பாதுகாப்பு செயல்திறன் தவிர தனிநபர்களின் ஈடுபாடும் மதிப்பீடும் செய்யப்பட்டு நமது அனைத்து சைட்டுகளில் பணிபுரியும் பணியாளர்களின் 3 சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாபெரும் பாதுகாப்பு கொண்டாட்டத்தின் போது கோல்டன் பெர்ஃபார்மர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள். தற்போது நமது ஏபிஎஸ்சிசிஎல் வெஸ்ட் பேஸின் முந்திரா சைட்டில் 2.8 மில்லியன் வருடாந்த பாதுகாப்புக்கான சேஃப் மேன் அவார்ஸ்களை வெற்றிகரமாக முடித்ததன் மூலம் ஜீரோ ஹசார்ட் சாதனை படைத்து 2021ஆம் ஆண்டுக்கான கிராண்ட் சேஃப்டி ஐகானை வென்றுள்ளது. மேலும் கீழே உள்ள 3 நபர்கள் பணியில் சிறந்த பாதுகாப்பு பங்களிப்பின் அடிப்படையில் கிராண்ட் சேஃப்டி பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 1. மிஸ்டர் சஞ்சய் குமார் ஏபிஎஸ்சிசிஎல் குரு இஎன்ஐ. மிஸ்டர் அர்ஜுன் மெஹர் ஜாசிகுடா சிபிபி குரு எம்எம்டி. மிஸ்டர் புஷ்பக் ஷானி JSW பாரதீப் குரூ ஆபரேஷன். 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் நாள் 26/2/2022 அன்று மாபெரும் கொண்டாட்டத்துடன் தொடங்கப்பட்டது. மிஸ்டர் கஷ்யப் பாண்டியா இன்ஜினியரிங் ஹெட் அதானி தலைமை விருந்தினராக பாதுகாப்பு கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து புதிய சேஃப்டி தியேட்டர் ரெசிடென்ட் மேனேஜர் மிஸ்டர் மகேஷ்குமார் அண்ட் தபன் குமார் சர்க்கார் ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் கட் செய்து துவக்கி வைத்தனர். மேலும் கிளைண்ட்ஸ் பாதுகாப்புக்கான நமது குரூ குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் முயற்சிகளை பாராட்டினார். இந்த விழாவில் அனைத்து பணியாளர்களும் முழு ஈடுபாட்டுடனும் ஆர்வத்துடனும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்றுள்ளனர். பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்புவதற்காக துறைமுக வளாகத்தில் உள்ள பல முக்கிய இடங்களுக்கு பாதுகாப்பு பேரணி சென்றனர். இது கிளையன்ட்ஸ் மற்றும் பிற நிறுவன பணியாளர்களை மிகவும் கவர்ந்தது. தனிநபர் மற்றும் குழு நிலை செயல்திறன் படைப்பாற்றல் மற்றும் செயல்திறனுக்கான அதிக கவனத்தை பெற்றது. இதனை பாதுகாப்பு வார கொண்டாட்டத்தின் போது அதானி பிரதான துறைமுகத்தில் பாதுகாப்பு திரையரங்கு மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் காட்சிப்படுத்துமாறு அதானி கிளையன்ட் நம்மிடம் கோரியது. March 4, 2022 அன்று இறுதி விழாவில் கிளையன்ட்ஸ் மற்றும் அவரது குழுவினர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றுள்ளனர். பின்னர் அவர்கள் அனைத்து பாதுகாப்பு சாலைகளையும் பார்வையிட்டனர் மற்றும் பாதுகாப்பு திரையரங்கில் பாதுகாப்பு விழிப்புணர்வு வீடியோவை பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் குரு நிறுவனத்தின் வேண்டுகோளின்படி அதானி முதலுதவி குழு வழங்கிய ஸ்டாலில் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை அளவிடும் வசதியை பல குரு பணியாளர்கள் பயன்படுத்தி பயன்பெற்றுள்ளனர். நமது ரெசிடென்ட் மேனேஜர் தபன் குமார் சர்க்கார் வரவேற்பை வழங்கினார். சேஃப்டி அண்ட் OH மேனேஜர் திரு அருண் நகர் பணிபுரியும் போது நமது பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து நமது நிர்வாகத்தின் ஆர்வம் மற்றும் ஈடுபாடு குறித்து விளக்கினார். மிஸ்டர் சிவராமன் AGM சேஃப்டி உரையாடுகையில் அதானி குரு குழுவின் முயற்சிகளை பாராட்டியதை கூறி பணியிடத்தில் நேர்மையான ஒழுக்கத்துடன் அதிக பாதுகாப்பு உணர்வுடன் இருக்குமாறு அனைத்து தள குழுக்களையும் கோரியுள்ளார். அதானியின் ஆபரேஷன் ஹெட் மிஸ்டர் பிபுத்தாரே அவர்கள் குரு நிறுவனம் கடந்த 4-5 ஆண்டுகளாக மிகவும் குறிப்பிடத்தக்க பணிகளை செய்துள்ளது என்று பாராட்டியுள்ளார். பணியின் பாதுகாப்பை நோக்கி அவர்கள் ஊக்குவிப்பதற்காக அனைத்து தலைவர்களும் குழுவுடன் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பாதுகாப்பற்ற நிலை மற்றும் பாதுகாப்பற்ற சட்டத்தின் எண்ணிக்கையை கண்டறிந்து அகற்றுவதற்கு அதிக களத்தணிக்கை செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டது. இன்ஜினியரிங் ஹெட் மிஸ்டர் கஷ்யப் பாண்டியா அதானி நமது நிறுவனத்தின் பாதுகாப்பிற்கான முயற்சிகளுக்கு மதிப்பளித்து நமது நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ள குழு லோட்டோ பெட்டி மற்றும் தனிநபர் லோட்டோ பெட்டி முறையே தளம் மற்றும் குடும்பத்திற்கான புதையல் பெட்டி என குறிப்பிட்டுள்ளார்.
ஏஜிஏ மிஸ்டர் ராகேஷ் சத்ருவேதி, தீயணைப்பு சேவைகள் அதானி, குரு நிறுவனத்திடம் ஒப்பந்தம் தொடங்கியதிலிருந்து ஆகஸ்ட் 17 தீ மற்றும் பாதுகாப்பில் பல பாராட்டத்தக்க பணிகளை செய்துள்ளதாகவும் மேலும் முன்னேற்ற பணிகளை தொடருமாறும் கோரியுள்ளார். நிலக்கரி யார்டில் புகைப்பிடித்தல் மற்றும் தீ பாக்கெட்டுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலான வேலை என்றும், ஓஎன்எம் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதிலிருந்து குரு நிறுவனம் அதை மிக சிறப்பாக செய்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அசோசியேட் மேனேஜர் மிஸ்டர் பாரத் போக்கர் அவர்கள், பாதுகாப்பு சிக்கல்களை வெளிப்படைத்தன்மையாக புகார் அளிப்பதில் குறு நிறுவனம் சிறந்து விளங்குகிறது என்று பாராட்டினார். நமது குழுவின் முயற்சிகள் அனைத்து பாதுகாப்பு முயற்சிகளிலும் பங்கேற்பதில் ஆர்வம் மற்றும் ஈடுபாடு மற்றும் தளத்தில் உள்ள பாதுகாப்பற்ற நிலைத்தன்மையை நீக்குதல் ஆகியவற்றையும் அவர் பாராட்டியுள்ளார். அவர் பாதிக்கப்படக்கூடிய ஃபால் ஃப்ரம் ஹைட், ஃபால் ஆஃப் ஆப்ஜெக்ட், சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, மேன் மெஷின் மெட்டீரியல் இன்டர்ஃபேஸ், ரோட் சேஃப்டி, இந்த 5 ஆபத்துகளிடம் குழு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு, கடந்த ஆண்டில் இந்த கிராண்ட் சேஃப்டி ஐகான் விருதை பெற்று வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஒட்டுமொத்த தளக்குழுவையும் வாழ்த்தினார். தளக்குழு பாதுகாப்பில் மட்டுமல்ல குருவில் உள்ள KPL-லிலும் சிறந்த பணிகளை செய்துள்ளது. இது அவர்களை இந்த மதிப்பு மிக்க பாதுகாப்பு விருதுக்கு தகுதியுடையவர்களாக மாற்றியது என்றும், எப்பொழுதும் பாதுகாப்பு மதிக்கிறது என்றும், பணியாளர்களுக்கிடையே பாதுகாப்பு கலாச்சாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபடுகிறது என்று குறிப்பிட்டார். நமது நிர்வாகம் எப்பொழுதும் தனது பணியாளர்களை குடும்பமாக கருதுகிறது மற்றும் பணியாளர்கள் உண்மையான சொத்துக்கள் என்றும், தனிநபர் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிறது என்றும் குறிப்பிட்டார். 2008 சஞ்சய் காந்தி அனல் மின் நிலையத்தில் குருவானது CHP ஓஎன்எம்மில் பணியெடுத்ததை நினைவு கூர்ந்தார். பொதுத்துறையாக இருந்ததால் தளத்தில் பாதுகாப்பு தேவைகள் மிக குறைவாகவே இருந்தன. இருந்த போதிலும் நமது குழு பல பாதுகாப்பு முயற்சிகளை செயல்படுத்தி முழுமையாக தளத்தை மாற்றியமைத்ததை தள அதிகாரிகளால் மிகவும் பாராட்டப்பட்டது. மேலும் நமது குரு நிறுவனம் ஸ்டீல் செக்டர் புதிதாக இருந்த போதிலும் ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெடில் அவர்களின் முதல் ஓஎன்எம் பணியில் ரா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் அங்குல் சமீபத்தில் பணி தொடங்கப்பட்டது. குழு தள உற்பத்தி திறன் மற்றும் பாதுகாப்பை ஒரு சிறந்த நிலைக்கு முதல் வருடத்திலேயே மேம்படுத்தியுள்ளது. மேலும் கிளையண்டிடம் குழுவின் பலத்தை அங்கீகரித்துள்ளது. उसका मुख्य कारण ओनली चेन्नई राधा नहीं है. इधर जितना अदानी ऑफिशियल्स रहते हैं, मिस्टर कैशव पांडे साहब एंड विभुदत्ता साहब एंड टीम, एंड द सेफ्टी पॉइंट ऑफ व्यू में भरत सर एंड चतुर्वेदी सर एंड शिवरामन सर, मैं सबको इस समय में बहुत बहुत मैं धन्यवाद देता हूँ. அதன் பிறகு ARM திரு வி ரவி மற்றும் தல HOD HOS இணைந்து நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு மற்றும் AGM திரு சிவராமன் சேஃப்டி அதானி ஆகியோரிடமிருந்து கிராண்ட் சேஃப்டி ஐகான் 2021 கேடயத்தை பெற்றுள்ளனர். கிராண்ட் சேஃப்டி பெர்ஃபார்மர் மூவருக்கும் நமது இயக்குநர் அவர்களால் தங்கப்பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். முழு தள குழுக்களும் கிளையண்டின் பணியாளர்களும் கொண்டாட்டத்தால் உந்துதல் பெற்றனர் மற்றும் இந்த கோவிட் நெருக்கடி நேரத்திலும் குறு நிர்வாகத்தின் அக்கறை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபாடு குறித்து பாராட்டியுள்ளார். இறுதியாக ரெசிடென்ட் மேனேஜர் திரு மகேஷ்குமார் அவர்கள் நன்றியுரையுடன் விழா நிறைவுற்றது. உரகடம் ரயில்வே தொழிற்சாலையில் கொண்டாடப்பட்ட 51st தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம். உரகடம் ஃபேக்டரியில் 26/2/2022 முதல் 4/3/2022 அன்று வரை 51st தேசிய பாதுகாப்பு வார நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. 26/2/2022 அன்று நடைபெற்ற பாதுகாப்பு நிகழ்ச்சி பாதுகாப்பு கொடியுடன் தொடங்கியது. தேசிய பாதுகாப்பு கொடியினை ஏற்றி வைத்த பின்பு அனைத்து பணியாளர்களும் தேசிய பாதுகாப்பு இயக்கத்தின் உறுதிமொழி ஏற்றனர். அதன் பிறகு பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக நமது உரகடம் ரயில்வே தொழிற்சாலையில் உள்ள பணியாளர்களை ஒன்றிணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு ரேலியானது தொழிற்சாலை முதல் உரகடம் பிளைஓவர் வரை நடத்தப்பட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து நமது நிறுவனம் வருடா வருடம் பாதுகாப்பின் முக்கியத்துவம் என்னவென்று நினைவு கூறும் வகையில் ஒரு சிறப்பு வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல் பணியாளர்களை குரு ஆன் வடிவில் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அன்றைய விழாவை நிறைவு செய்தனர். 4/3/2022 அன்று நடைபெற்ற 51st தேசிய பாதுகாப்பு தினத்தில் சிறப்பு விருந்தினராக ரைட்ஸ் IE மிஸ்டர் கணேஷ் பாபு அண்ட் மிஸ்டர் பி விஜயகுமார் C5 உரகடம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்
டைரக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சுரேந்தர் குமார், சிஐடி ஸ்பெஷல் பிரான்ச் மிஸ்டர் குமரேசன், மிஸ்டர் சதீஷ், ஃபயர் ஸ்டேஷன் எஸ்எஃப்ஓ ஸ்ரீபெரும்புதூர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், ஹெட் கான்ஸ்டபிள் மிஸ்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களை பிளான்ட் மேனேஜர் திரு எஸ் சீனிவாசன், சேஃப்டி இன்சார்ஜ் திரு வேல்முருகன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விழாவின் தொடக்கம் முதல் உரகடத்தில் உள்ள பணியாளர்களை அனைவரும் அணிவகுத்து நின்று கடவுள் வாழ்த்து பாடினார்கள். அதனைத் தொடர்ந்து பின்னர் பிளான்ட் மேனேஜர் திரு எஸ் சீனிவாசன் அவர்கள் மிக சிறப்பாக வரவேற்புரை வழங்கினார். சேஃப்டி இன்சார்ஜ் திரு வேல்முருகன் மற்றும் திரு கந்தசாமி ஆகியோர் இணைந்து 51வது தேசிய பாதுகாப்பு தினத்தின் சிறப்புகளை தமிழ் மற்றும் இந்தியில் பணியாளர்களுக்கு தெரிவித்தார். பின் டிஜிஎம் திரு ஜி நடராஜன் அவர்கள் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு விதிமுறையை பின்பற்றுவதன் அவசியத்தையும் இளம் தலைமுறைக்கு பாதுகாப்பு கலாச்சாரத்தை மேம்படுத்த புகட்டுவோம் என மிக சிறப்பாக பணியாளர்களுக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உரகடம் பணியாளருக்கு இளம் தலைமுறையினருக்கு பாதுகாப்பு கலாச்சாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை மேடை நாடக நிகழ்ச்சி மூலமாக சேஃப்டி இன்சார்ஜ் திரு வேல்முருகன், சேஃப்டி ஆபீசர்ஸ் திரு பி கந்தசாமி, திரு கோபு, பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் மற்றும் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் துறையை சார்ந்தவர்களும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நாடகம் நடத்தினர். இது பாதுகாப்பு துறை வழங்கிய பாதுகாப்புக்கு தேவையான பிபிஇ இன்றி பணியில் ஈடுபடும் போது ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றி விரிவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் திரு கந்தசாமி அவர்கள் தனது முயற்சியில் பாதுகாப்பு விழிப்புணர்வு பாடலின் வரிகளை எழுதி அதனை மேடையில் பாடி அனைத்து பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு தினத்தன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குவிஸ் பிரோகிராம், ஹசார்ட் ஹீரோஸ், தோடி அக்கல் லெகோ, அசஸ் த ரிஸ்க், டிராயிங் ப்ராஜெக்ட் காம்படிஷன் போன்றவற்றில் சிறப்பாக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அத்துடன் உரகடம் ரயில்வே தொழிற்சாலை பாதுகாப்பு விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் அட்மிஹெட் திருஜி மணிகண்டன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இறுதியில் அனைத்து பணியாளர்களுக்கும் இனிப்பு வழங்கி நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் பாடி விழாவை சிறப்பாக முடித்தனர். NCTPS ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கொண்டாடப்பட்ட 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம். NCTPS ஸ்டேஜ் 1 அண்ட் NCTPS ஸ்டேஜ் 2 நடைபெற்ற நிகழ்ச்சி டான்ஜெட்கோ உயர் அதிகாரிகளால் சேஃப்டி கொடியேற்றி தொடங்கப்பட்டது. மிஸ்டர் பாண்டியராஜன் ஃபயர் ஆபீசர் TNEB NCTPS 1, டாக்டர் நிர்மலா TNEB NCTPS 1, மிஸ்டர் கந்தசாமி SE TNEB NCTPS 1, மிஸ்டர் ரவி சைட் மேனேஜர் NCTPS 1, மிஸ்டர் சிவகுமார் சைட் இன்சார்ஜ் NCTPS 1 மற்றும் ஸ்டேஜ் 2 மிஸ்டர் ராஜன் பாபு சேஃப்டி ஆபீசர் TNEB, சைட் மேனேஜர் திரு கே விநாயகம் மற்றும் TNEB நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் நமது உயர் அதிகாரிகள், பொறியாளர்கள், பணியாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அத்துடன் 51வது தேசிய பாதுகாப்பு வார நிகழ்ச்சியில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற நமது பணியாளர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பை சிறப்பாக பின்பற்றி வரும் பணியாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அனைத்து சைட்டுகளிலும் வெகு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம். இந்த ஆண்டு 26/2/2021 முதல் 4/3/2022 வரை 51வது தேசிய பாதுகாப்பு வாரம் மற்றும் தினம் இந்தியா முழுவதும் உள்ள நமது அனைத்து சைட்டுகளிலும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பணியிடங்களில் பாதுகாப்பை வலியுறுத்துவதற்காக நடைபெற்ற இந்த தேசிய பாதுகாப்பு வார கொண்டாட்டங்களில் பாதுகாப்பு கொடியை ஏற்றி பாதுகாப்பு நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றுவதற்கு உறுதிமொழியை ஏற்று இந்த விழாவின் முக்கிய அம்சமாகும். அதன் பின்பு அனைத்து சைட்டுகளிலும் அந்தந்த கிளையண்ட்டுகள் முன்வந்து பாதுகாப்பு திரையரங்கு மற்றும் பாதுகாப்பு பேரணி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் நேச்சுரல் யங் மைண்ட்ஸ் டெவலப் சேஃப்டி கல்ச்சர் என்ற தலைப்பில் பேரணியானது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது தேசிய பாதுகாப்பு வாரம் முழுவதுமே பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள் நமது சைட்டுகளில் சிறப்பாக நடைபெற்றன. ஆண்டுதோறும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு பற்றிய புரிதலுக்கு நமது நிறுவனத்தின் வழிகாட்டுதலோடு பாதுகாப்பு அதிகாரிகள் புதிய முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். சேஃப்டி தியேட்டர், பிளையிங் பென், கோன் பனேகா சேஃப்டி சாம்ப், ஹசார்ட் ஹீரோஸ், தோடி அக்கல் லஹோ, அசஸ் த ரிஸ்க், டிராயிங் மற்றும் ப்ராஜெக்ட் காம்படிஷன், சாலோ சேஃப்டி பசார், நுக்கட் நட்டாக், சேஃப்டி சாங், சேஃப்டி ரேலி, பிபிஇ சேஃப்டி ஸ்டால், ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டால் அண்ட் ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப் செக்அப் ஸ்டால் போன்ற பாதுகாப்பு தொடர்பான ஏராளமான நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பணியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த 51வது பாதுகாப்பு தினத்தில் நமது பாதுகாப்பு துறையினர் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு அணிவகுப்பு மற்றும் நிகழ்ச்சிகளைக் கண்டு அனைத்து சைட் கிளையண்ட்டுகளும் வியந்து பாராட்டினர். நமது நிறுவன பணியாளர்களுக்கு பரிசும் வழங்கினார். அது மட்டுமல்லாது இந்த 51வது தேசிய பாதுகாப்பு நிகழ்ச்சியை வெகு சிறப்பாகவும் அதே சமயத்தில் நேர்த்தியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் அந்தந்த கிளையண்டிடம் நமது நிறுவனத்துக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्या है सेफ्टी रोलिंग सील्ड इसको जान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। क्या है सेफ्टी रोलिंग सील्ड इसको जान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। इसके माध्यम से होता है कई प्रकार का ट्रेनिंग। डेली टीबीटी हो या टेक्निकल विकल या अवेयरनेस गेजिंग। इसके माध्यम से होता है कई प्रकार का ट्रेनिंग। डेली टीबीटी हो या टेक्निकल वीकली अवेयरनेस गेजिंग। मेन पावर मेन हाउस का हिसाब लीजिए। क्या है सेफ्टी रोलिंग सील्ड इसको जान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। सेफ्टी डिवाइस लिफ्टिंग टूल चाहे मैन पावर टूल सबका इंस्पेक्शन ड्यूटी पहले करने का प्रॉपर रूल। इसके माध्यम से होता है कई प्रकार का ट्रेनिंग। डेली टीबीटी हो या टेक्निकल वीकल या अवेयरनेस गेजिंग। इसके माध्यम से होता है कई प्रकार का ट्रेनिंग। डेली टीबीटी हो या टेक्निकल वीकली अवेयरनेस गेजिंग। मेन पावर मेन हाउस का हिसाब लीजिए। क्या है सेफ्टी रोलिंग सील्ड इसको जान लीजिए। क्रू कंपनी का ये स्पेशल पहचान लीजिए। सेफ्टी डिवाइस लिफ्टिंग टूल चाहे मैन पावर टूल
सबका इंफेक्शन ड्यूटी पहले करने का प्रॉपर रूल। सेफ्टी डिवाइस लिफ्टिंग टूल चाहे मेन पावर टूल, सबका इंफेक्शन ड्यूटी पहले करने का प्रॉपर रूल। पीपी का भी वैसे आप जांच लीजिए, क्या है सेफ्टी रोलिंग शील्ड इसको जान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। माय सेफ ओजोन वर्क प्लस और डेली सेफ्टी एडिट से खतरा सब पहचान के सेफ करना जल्दी से। माय सेफ जॉन वर्क प्लस और डेली सेफ्टी एडिट से खतरा सब पहचान के सेफ करना जल्दी से। जिम्मेदारी अपना अपना सब मान लीजिए, क्या है सेफ्टी रोलिंग शील्ड इसको जान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। हजार दस बीबीएस नियर मिस का करके ज्यादा रिपोर्ट, अपने डिपार्टमेंट को सबसे आगे लाने में करना सपोर्ट। हजार दस बीबीएस नियर मिस का करके ज्यादा सपोर्ट, अपने डिपार्टमेंट को सबसे आगे लाने में करना सपोर्ट। रिपोर्टिंग करके ज्यादा इनाम लीजिए, क्या है सेफ्टी रोलिंग शील्ड इसको जान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। सब पर्सन का रखता है अपने पास ये डाटा, वायलेंस अप्रिसिएशन का कौन कितना है पता। सब पर्सन का रखता है अपने पास ये डाटा, वैल्यूएशन अप्रिसिएशन कौन कितना है पता। कौन है अब अच्छा मन में ठान लीजिए, क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए, क्या है सेफ्टी रोलिंग शील्ड इसको जान लीजिए। क्यू कंपनी का स्पेशल पहचान लीजिए। போன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குருநியூஸில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் குரு மீடியா. உங்களுக்காக தொகுத்து வழங்கியது வித்யா சிவகுமார். நன்றி, வணக்கம்.